हाई फ्रेंड्स इनकी नम्बर चेनल एं बैक पी पाकपो अब हीरो प्लसर वो BS6 अप्डेट पड़ी लांच पड़ा सो स्कूटी सेक्शन वो इंपा कामटीशन पेट्क होंडा आक्टिवा टीवीएस जूपिटर एंटार्क यमहा रेसर डार इेमारी नया सारी यमहा वो फसिनो अंतमारी नया वो कामटीशन पेट्क सो हीर वो प्लसर लांच पड़ा फर्स्ट हीरो प्लसर BS6 वो BS4 डिफ्रेंट BS6 चेंजस् BS6 ல வந்து ஹீரோ பிளஸர் நிறையவே சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் லுக் வைஸ் பாத்தீங்க அப்படினா வந்து ஃபுல் ஒரு டோட்டல் சேஞ்சா இருக்கு பிளஸர் வந்து BS4 ல இருந்து BS6 க்கு ஒரு ஸ்கூட்டர்ல வந்து செம லுக்கா இருக்கு பாக்கறக்கே வந்து செம அவுட் லுக்கா இருக்கு ஸ்கூட்டி பார்க்கவே வெளிய மொத்தம் லுக் வைஸ் பாத்தீங்க அப்படினா BS4 விட BS6 ல பிளஸர் வந்து ரொம்பவே சூப்பரான லுக்க கொடுக்குது அப்படிதான் நம்ம சொல்லணும் தென் ஹீரோ பிளஸர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெண்டு வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க ஒன்னு வந்து LX இன்னொன்னு வந்து BX அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க LX க்கும் VX க்கும் அஞ்சு விதமான வேரியன்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அது என்னன்னுங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கலர் வைஸ் பாத்தீங்க அப்படினா வந்து மேட் கிரீன் மெட்டாலிக் ரெட் வேர்னியர் கிரே பிளாக் சில்வர் ஒயிட் தென் மொத்தம் இந்த மாதிரி சொல்லி மொத்தம் ஒரு ஏழு கலர் ஆப்ஷன் வருது ஹீரோ பிளஸர் BS6ல தென் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி பார்க்கணும் அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாகில் தான் இருக்குது டிஜிட்டல் கன்சோல் வந்து சுத்தமாகவே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாகில் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் வந்து ஒரு மால் ஃபங்க்ஷன் லைட்னு கொடுத்துருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா அது வந்து ஆஃப் ஆயிரும் அதாவது கீ போட்டப்பனா அந்த லைட் எரிஞ்சிட்ருக்கும் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா அது வந்து ஆஃப் ஆயிரும் ஒருவேளை அந்த மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகலை அப்படின்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் அது வந்து ஆஃப் ஆகாமல் எரிஞ்சிட்டே இருக்குன்னா வண்டியில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இது வந்து ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம் தென் டயர் செட்டப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து 90x100 10-inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் ரியல்லையும் 90x100 10-inch டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சேம் டயர் சைஸ் தான் செட்டப்பில் டியூப்லெஸ் டயர் தான் கொடுக்குறாங்க இப்போ LX வந்து அதாவது அந்த ஷீல்டு இருக்கக்கூடிய வீல் தான் கொடுக்குறாங்க பட் VX வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அலாய் வீல் கொடுக்குறாங்க இது ஒரு டிஃப்ரென்ஸ் LX VX டயர் செட்டப்பில் தென் டெயில் லைட்டும் வந்து ஹாலஜனில் தான் கொடுக்குறாங்க ஹெட் லேம்ப் தென் டேர்ன் சிக்னல் எல்லாமே ஹாலஜனில் தான் இருக்குது நோ LED செட்டப் எதுலேயுமே LED செட்டப் கொடுக்கல இது வந்து ஆஸ் வெல் அஸ் BS4 மாதிரி தான் BS6 இருக்குது லைட் செட்டப் பொறுத்த வரைக்கும் தென் இன்ஜின் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 110.9cc ஏர் கூல்டு 4-stroke சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வித் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க நம்ம கவர்மெண்டோட நாம்ஸுக்கு கட்டுப்பட்டு ஸோ கேத்தலிட்டிக் கன்வெர்டர் O2 சென்சார் எல்லாமே கொடுத்து BS4லேருந்து BS6 இன்ஜின் வந்து டோட்டல் வேரியண்ட்டாக வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பட் சிசி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதே 110.9cc தான் மேக்ஸ் பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8.11 PS பவரை 7000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது மேக்ஸ் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8.7 Nm டார்க் அட் 5500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது பவர் அண்ட் டார்க் வைஸ் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை BS4லேருந்து BS6 சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமே தவிர பெரிய அளவில் இல்லை தென் இதோட டைமென்ஷன் செட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா வந்து ஃபியூயல் கெப்பாசிட்டி வந்து 4.8 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூயல் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும் பட் ஆக்டிவா ஜூபிட்டர் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு 200 ml பக்கம் கம்மியாக இருக்குது பிகாஸ் அதில் இருந்து 5 லிட்டர் டேங்க்கு இதில் வந்து 4.8 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க தென் இதோட கர்வ் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் 104 kg தான் லேடிஸ்க்கு வந்து ஃபேமிலி ஓரியன்டாக நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லுக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஈஸி ஹேண்ட்லிங்காக தான் இருக்கும் ஜஸ்ட் 104 kg தான் ப்ளஷர் BS6 வெயிட்டு தென் இதோட பிரேக்கிங் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் தான் வருது ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுக்கல டிஸ்க் கொடுக்கறதுனாலும் ஃப்ரண்ட்டில் 130 mm டயமீட்டர் ரியர்லையும் அதே 130 mm டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க தென் சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்விங் ஆம் வித் ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன் அதே தான் ரியல்லி கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒர்க்குன்னு தான் சொல்லணும் BS4 BS6 நல்ல ஒரு சூப்பர் சஸ்பென்ஷனாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தென் LX VX ஒரு 5 டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லணும் அது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் வந்து இப்போ LX வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீட்டு வேறு மாதிரி இருக்கும் பட் VX கொஞ்சம் கம்ஃபர்டபுளான சீட்டாக இருக்கும் தென் LX வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம டேங்க் ஹெல்மெட் போலயே அந்த அண்டர் கவர் ஸ்டோரேஜில் வந்து லைட் இருக்கும் VX பட் LX வந்து அந்த லைட் இருக்காது
தென் எல்எக்ஸில் வந்து மொபைல் சார்ஜிங் இருக்காது ஃப்ரண்ட்டில், பட் விஎக்ஸில் வந்து அந்த மொபைல் சார்ஜிங் இருக்கும். தென் அதே மாதிரி எல்எக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஷீல்டு, அதாவது அந்த ஷீல்டான ஷீல்டில் இருக்கக்கூடிய வீல் தான் வரும். பட் விஎக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த எல்எக்ஸ்க்கும் விஎக்ஸ்க்கும் உள்ள சின்ன டிஃப்ரென்ஸ். இந்த அஞ்சு வித டிஃப்ரென்ஸில் வந்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான் வருது. மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து எல்எக்ஸ்க்கும் விஎக்ஸ்க்கும் கிடையாது. பட் ஓவராலாக ப்ளஷர் பார்க்கும்போது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. 5.8 லிட்டர் ஒரு ஃபுல் ஹெல்மெட் உள்ளே வைக்கலாம், அண்டர் கவர் ஸ்டோரேஜ். தென் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, இப்போ வரக்கூடிய ஸ்கூட்டி எல்லா ஸ்கூட்டி செக்ஷனில் வரக்கூடிய எல்லா பைக்லையும் ஃபியூல் லிட் முடிஞ்ச அளவுக்கு வெளியே கொடுத்துறாங்க. எல்லா கம்பெனிலையும் ஃபியூல் லிட் வெளியே இருக்குது, பட் இன்னமும் ப்ளஷரில் வந்து ஃபியூல் லிட் உள்ளதாக இருக்குது. அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னே நம்ம சொல்லணும். இதுதான் நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ஹீரோ ப்ளஷரோட ஓவரால் ரிவ்யூ. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ப்ளஷர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டியில் தான் இருக்குது. ஒரு நல்ல கம்ஃபர்ட் ப்ரொடியூஸ் பண்ணது, நல்ல லேடிஸ்க்கு ஒரு ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். இதே மாதிரி நீங்கள் மேலும் எந்த பைக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பைக் இன்ஃபர்மேஷனுக்கும் பைக் ரிவ்யூக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.